ஆஹா, இன்ஃபினிக்ஸ் வந்து வேற லெவல் ஒரு மொபைல் பா. டிஸ்பிளேல சும்மா வேற லெவல் இருக்கு. கேமிங் எல்லாம் பண்ணும்போது அப்படி ஹெட்செட்ல வெண்ணெய் விட்டுற மாதிரி வெட்டலாம். கேமரா அப்படி 4K எடுக்கலாம் பா, 4K. இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஃபினிக்ஸ் ஹாட் ஒருவேளை வேற லெவல் மொபைலா இருக்குமா அப்படின்னு மட்டும் நினைச்சாங்க. அதுதான் நீங்க வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பா. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா, 2 மாசம் முன்னாடி லான்ச் ஆன மொபைல்ஸ் என்னெல்லாம் வாங்கலாம் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டவுட் நம்மளோட மனசுல சரி மூலையில சரி அருவி மாதிரி சாடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம்ல எவன் எந்தால போனா எனக்கும் கவலை இல்லை, எத்தனை பேர் கொரோனா வந்துச்சதுல எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு மொபைல் பிராண்ட்ஸ் ஒரு மாசமும் நிறைய மொபைல் லான்ச் பண்றாங்க. அதுலயும் ரெட்மி ரியல்மிலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மாசமும் நிறைய மொபைல் லான்ச் இருக்கு. அக்டோபர்ல 10ஆம் தேதிக்குள்ளேயே 10 மொபைல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்ஃபினிக்ஸ்ல இன்ஃபினிக்ஸ் ஹாட்டன் அப்படிங்கிற இந்த மொபைல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ரியல்மி மாதிரி தான் இது, எதுக்கு லான்ச் பண்றாங்க நமக்கும் தெரியாது, இன்ஃபினிக்ஸ்க்கும் தெரியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு மொபைல் தான். சோ இந்த மொபைல் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, உண்மையிலே இது ஒர்த்தா ஒர்த்தல, யாருக்கு இது ஒர்த்தா இருக்கும், யார் இது வாங்கலாம், யார் இத வாங்க கூடாது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பாக்குறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசில பாருங்க. அண்ட் நீங்க நம்மளோட எஃப்டி ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப், நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க, கூட இந்த ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கட்ட வந்திருக்கு, நீங்களும் டாட்டன் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஃப்டி ஃபேமிலியோட எப்போயுமே நம்ம ஒரு பெர்சனல் இன்ஃபர்மேஷன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ கொரோனா வைரஸ் தான், ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, சைலண்டாக சைலண்ட் பாம் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, சானிடைசர் மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட எஃப்டி ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தரும் சேஃப் அண்ட் சீக்கிரம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு எதிரான நிறைய பிரச்சனைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாருமே ஒன்று தான். ஸோ சேஃபாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடுகளை போயிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஒரு தனித்தன்மையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலுமே 6.78 inch கொண்டு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ பெரிய டிஸ்பிளே அப்படிங்கும்போது நம்ம என்ன எங்கே போவோம், ஓ படம் பார்க்குறதுலாம் பெருசாக இருக்கும்பா, நல்லா பெருசு பெருசாக படம் தெரியும், ஸோ படம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இங்கே எவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு இதோட ரெசல்யூஷனும் சரி அதோட பிக்சல் டென்சனும் சரி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹை 3+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 309 கூட இல்லை, ஜஸ்ட் 264 தான் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துட்டு பிக்சல் டென்சிட்டியும் கம்மியாக கொடுத்துட்டு ரெசல்யூஷனும் கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்கும். பட் இன்ஃபினிக்ஸ் என்னதான் அந்த மொபைல் மொக்கையாக இருந்தாலும் சரி, உள்ள ஒன்றுமே இல்லை, வெறும் காலி டப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே சரி, அதோட டிசைன் வச்சு அதை அடிச்சு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டிசைன் உண்மையிலே கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும், ஒரு கிளாஸி லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கே பிடிச்சிருக்கு, ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைனில் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கு வேலை யூஸ் பண்ண ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ல கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கூட இல்லை. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கொரில்லா கிளாஸ் கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வரும்போது பேக்ல தான் கொடுத்தாலும் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி பேக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பேக்ல கொடுத்துருக்கதும் ஒரு பிளஸ் தான். பட் இன்ஃபினிக்ஸ் ஒரு பெரிய அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ராசஸர்ல தான். ஸோ நம்ம எல்லாருமே இன்ஃபினிக்ஸ் குறை சொல்லிட்டு இருப்போம், எல்லாருமே குறை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அதோட ப்ராசஸர்ல மட்டும் மொக்க பண்ணிடுவாங்க. A25 ப்ராசஸர், P25 ப்ராசஸர், அந்த மாதிரி பழைய ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த மொபைல ஹீலியோ G70 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்ஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சிப்ஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரியல்மி நேசோ 10A என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ, ஸோ உங்களோட சொந்தக்காரங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல்மி நேசோ 10A யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதோட டே பை டே யூசேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதே அதோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிபின்னு பார்க்கும்போது அங்கே கொடுத்துருக்க அதே மாலி G52 அப்படிங்கிற அந்த ஜிபி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது சேம், ரியல்மி நேசோ 10A என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ, என்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோ, அதே தான் இங்கே கிடைக்கும், எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் ரியல்மியோட ஓஎஸ் வேறு, இந்த எக்ஸ்ஓஎஸ் வேறு. ஸோ அதனால ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக ரியல்மி நேசோ 10 இருக்க அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கேமிங்லாம் ஓரளவு ஓகே, என்ட்ரி லெவல் நம்ம விளையாடலாம், பட் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. கேமிங்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த்து கிடையாது. பட் வந்து நார்மல் யூசேஜ் நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி டைமில் வீடியோ கால் பண்ணுறீங்க நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசேஜ் ப்ரௌசிங், அப்புறம் வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்கறது, படம் பார்க்கறதுக்கு, படம் பார்க்கறது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ வீடியோலையுமே இது வந்து நம்ம ஹை ரெசல்யூஷன் வச்சுட்டு எந்த ஒரு வீடியோமே ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ப்ளஸாக இருக்கும், அதை டார்கெட் பண்ணி தான் இவங்க பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இதோட சிப்செட் சிபி வந்தாலும் சரி ஜிபி வந்தாலும் சரி ஒரு 60% நல்லா இருக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்ஃபினிக்ஸ் சொல்கிறாங்க. பட் உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குவாட் கேமரா கிடையாது, ட்ரிபிள் கேமரா தான். நாளாக இருக்கிறது ஒரு டம்மி, ஓகேவா? டம்மினா வந்து பட்டன் ஃபோனில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
நம்ம யூஸ் பண்ண பட்டன் போன்ஸ்ல QVG அப்படின்னு நம்ம ஒரு கேமரா யூஸ் பண்ணிப்போம். அந்த மோட பார்த்தாலே QVG இல்ல VG அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ குவார்ட்டர் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அது வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் எடுக்கும் அப்படின்னா ஒரு 340 இல்லை 320 240 ரெசல்யூஷன் இது எடுக்கும். ஸோ அது ஒரு கேமராவே கிடையாது, ஒரு டூப்ளிகேட் தான். ஸோ உண்மையை சொல்ல போனா அப்படின்னா மூணு கேமரா தான். ஸோ 16 MP பிரைமரி கேமரா வந்து ஒயிடாக யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2 MP மேக்ரோ 2 MP டெப்த்து. ஸோ இந்த 2 MP மேக்ரோ 2 MP டெப்த்தும் அதை நம்ம கட் பண்ணி தூர போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கேமரா தான், 16 MP தான். ஸோ இந்த பட்ஜெட்ல 16 MP தான் நிறைய கொடுப்பாங்க. 13 MP கொடுக்குறதுலேருந்து 16 கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு பாராட்டண்ட ஒரு விஷயம் தான். பட் அந்த QVG எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கு பதிலாக கூட ஒரு 2 MP ஆட் பண்ணியிருக்கலாம். பட் QVG உண்மையிலே ஒரு மைனஸ் தான், அவங்க பேர் அவங்களே கெடுக்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு டம்மி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கேமரா நம்ம வந்து 1080 வந்து 30 FPS எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி பெண்கள் நேரத்தில் இருக்கும் பொட்டு தான். ஸோ அங்கே பார்க்கும்போது ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரானாலையுமே 1080 30 FPS நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோ அப்படி நம்ம டீசெண்டாக சொல்ல முடியும். அண்ட் இது எல்லாமே பவர் பண்ணுறதுக்காக நமக்கு 5200 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கும். நார்மலாகவே HD+ ரெசல்யூஷனில் பிக்சல் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற டிஸ்பிளேனாலே ரொம்பலாம் பேட்டரி ட்ரெயின் ஆகாது. பட் நீங்கள் பிக்சல் டென்சிட்டியும் கம்மியாக கொடுத்துருக்காங்க, ரெசல்யூஷனும் கம்மி. ஸோ அப்படிங்கும்போது ஒன்றரை நாள் கூட தாங்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக நார்மலான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங்னு கூட சொல்ல முடியாது, நார்மல் அடாப்டர் தான், 10 W ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நார்மல் அடாப்டர் தான் பாகிஸ்தானில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நார்மல் அடாப்டர் தான் கண்டிப்பாக நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். ஸோ பேட்டரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் 4+64 GB 4+128 GB அப்புறம் வந்து 6+128 GB வேரியபிள் அவைலபிளாக இருக்குது பாகிஸ்தானில். பட் ஃப்ளிப்கார்ட்டில் இந்தியாவில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா 6+128 GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரும்போது கண்டிப்பாக பேஸ்லைன் கொண்டு வருவாங்க. ஓகேவா? 4+ கண்டிப்பாக இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான்லேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 4+64 GB வேரியண்ட் வந்து 9300 கொடுத்துருக்காங்க. அண்ட் 6+128 அப்படின்னா 11500 கிட்ட வருது. ஸோ 11500 இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஸோ அந்த ரேட்டில் நமக்கு G85 அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 4+64 GB வேரியண்ட் வந்து நம்ம வந்து 9300 நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். பட் இந்தியாவுக்கு வரும்போது பாகிஸ்தானோட கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்து வாங்க. இது யாருக்கெல்லாம் ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் விசேஜ் ப்ரௌசிங் பண்ணுவீங்க, யூடியூப்பில் வீடியோ பார்ப்பீங்க, யூடியூப்பில் நார்மல் குவாலிட்டியில் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தா. அப்படி இது ஒர்த்தே கிடையாது. ஸோ பார்த்து எடுத்து வாங்குங்க. ஸோ இன்றைக்கி வெளியில் இவ்வளோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் கிளிக் பண்ணுங்கள். கூட இந்த ஆள் அப்படிங்க ஆப்ஷன் எலபிள் பண்ணுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அண்ட் வேற என்ன டவுட், வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தருமே ரிப்ளை பண்ணுவேன், ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை வாசி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கவலையப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்லேயே ஃபன் நடக்கு. ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ டீல உங்கள் வந்து எப்படி பிறகு உங்களுக்கு லிவின் சொல்றாட்டா. பை.